ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு இறைவன் உங்களுக்காக நியமித்துள்ள இறை தூதர்கள் தியான வசனம் யோவான் அதிகாரம் ஒன்று வசனம் ஐம்பத்தி ஒன்று மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்று அவரிடம் கூறினார் இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த மாதத்திலும் கடவுள் உங்களுக்கு கொடுக்கவிருக்கும் வாக்குத்தத்தம் வானம் திறந்திருக்கிறதையும் இறை தூதர்கள் மனிதரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆம் இந்த மாதம் முழுவதும் இறை தூதர்கள் உங்களை காப்பாற்றி வழிநடத்தி பாதுகாப்பதை நீங்கள் காண்பீர்கள் வானம் திறந்திருக்கிறதையும் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்ற இயேசு கிறிஸ்துவையும் நீங்கள் காண்பீர்கள் இறைவனுடைய வல்லமையை நீங்கள் வெளிப்படையாய் காணும்படி இறை தூதர்கள் உங்களை இறைவனுடைய கிருபாசனத் தண்டையில் இணைப்பார்கள் இறை ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் காண்பீர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஒரு தேவதூதர் இருக்கின்றார் இறைவனுடைய முகத்தை தரிசிக்கும் தேவதூதர்களும் இருக்கின்றார்கள் இறைவன் நம்மை சிறு பிள்ளையாக எண்ணுகிறபடியால் நமக்காக பொறுப்பேற்றுள்ள அவருடைய முகத்தை தரிசிக்கும் தேவதூதர்கள் அவருடைய கிருபையை கொண்டு வருவதை காண்பீர்கள் ஆகையால் நாம் பாவமில்லாதிருக்கும்படிக்கும் நம் மீட்பை பாதுகாக்கவும் இறைவனுடைய வழியில் நம்மை வழி நடத்தவும் இறை தூதர்கள் நமக்கு உதவுவார்கள் பிசாசு நம் நம்பிக்கையை உடைக்க முயற்சிக்கும்போது நம்முடைய விசுவாசத்தை புதுப்பிக்கும்படி தேவ தூதர்கள் தேவனுடைய வார்த்தையோடு வருவார்கள் நம்முடைய வெற்றி நம்பிக்கையின் மூலமே வருகின்றது நம் நம்பிக்கையே உலகை வெல்லும் இவ்வாறு இறைவனிடத்திலிருந்து இறங்கி வருகின்ற வார்த்தையால் இறைவன் நம் விசுவாசத்தை பலப்படுத்துகின்றார் இந்த உலக போராட்டத்தினால் நாம் சோர்ந்து போயிருக்கலாம் நம்மை உயிர்ப்பிக்கும் படிக்கும் இறைவனிடமிருந்து வார்த்தையை கொண்டு வருகின்ற ஒரு தேவதூதர் நமக்கு உண்டு நாம் விழுந்து போவதில்லை ஆகவே தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் இருங்கள் நம்மை பாதுகாப்பதற்காகவும் ஒரு தேவதூதர் இருக்கின்றார் நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் நீண்ட தூரம் செல்ல வேண்டும் உன்னதத்திற்கு உயர வேண்டும் உங்களை உன்னதத்திற்கு உயர்த்த இறைவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார் இந்த திட்டத்தை நிறைவேற்றும்படி கடவுள் உங்களுக்காக ஒரு தேவதூதரை நியமித்திருக்கின்றார் இன்று ஒருவேளை நீங்கள் சிறுமையான நிலையிலும் முக்கியத்துவமற்றவராகவும் இருக்கலாம் ஆனால் இறைவன் உங்களுக்காக ஒரு இறை தூதரை நியமித்துள்ளார் ஆகவே நம்பிக்கையாயிருங்கள் இன்று முதல் வானம் உங்களுக்காக திறந்திருக்கும் இறை தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்கின்ற நீங்கள் விசேஷித்தவர்கள் உங்கள் மூலமாக கோடிக்கணக்கான மக்கள் ஆசிர்வாதம் பெறும்படி இறை தூதரை நியமித்திருக்கின்ற இறைவனை துதித்து போற்றுங்கள் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிக்கலாமா அன்பின் ஆண்டவரே இறை தூதர்கள் என்னை வழிநடத்துவார்கள் என் நம்பிக்கையை பலப்படுத்துவார்கள் என்னை காப்பாற்றுவார்கள் என்ற வாக்குறுதி அளித்ததற்காக நன்றி என்னை பொறுப்பேற்கும்படி ஒரு இறை தூதரை நியமித்திருப்பதற்காக உமக்கு சூஸ்திரம் ஆண்டவரே நான் தனிமையாக இல்லை என்பதை எனக்கு கூறியதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி நீர் எனக்காக ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி வைத்திருப்பதற்காக உமை துதிக்கின்றேன் நீர் என்னை உன்னதத்திற்கு உயர்த்துவீர் என்பதை நான் நம்புகின்றேன் இன்றைய நாள் முழுவதும் உமது பிரசன்னத்தை நான் உணரும்படி இரக்கம் பாராட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் விசுவாசத்தின் நாளாய் அமைவதாக பிரைஸ்தலாட்